தன்னை வெல்லுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிறு சிறு சித்தியில் பெற்றிருப்பான், உடனே ஆரவாரப்படுத்திடும், கூட்டத்தை கூட்டுவான், கூட்டத்தை கூட்டி நரகத்துக்கு போவான். இந்த சித்தி பெறாதவன் கூட்டத்தை கூட்டா நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். சித்தி பேசி பூர்ணமாக சித்தி பெறாதவனுக்கு புகழ் வந்தா நிச்சயம் நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். தன்னை காத்து தன்னை வெல்லுகின்ற அளவு வெல்லும் அளவுக்கு தன்னை வெல்லும் அளவுக்கு தன்னை விளம்பரப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவன் தான் இல்லாதானாலும் சரி, துறவாட்டானாலும் சரி, அவன் எள்ளு தன்னை வெல்லணும். அந்த வெல்லுகின்ற வல்லமை தன்னை வெல்லுன்னா என்னன்னு கேட்டான். எதையும் கண்டு மயங்காத மனம் எதுவோ அதான் தன்னை வெல்லுவதுன்னு தன்னை வென்ற விட்டானான். எதையும் கண்டு மயங்காத மனம் எதுவோ அதை தன்னை வென்று விட்டான். வெல்லும் அளவுக்கு வெளியிலே தெரியாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இந்த இப்போ பேசுவது துறவு. இந்த துறையில் வர்ற மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்லி ஆகணும். நான் அந்த அதிகாரத்தை சார் ஆக வெல்ல வேண்டியதை வென்று விட்டான். இனி அவனுக்கு காவி கட்டணம் என்ன? உலகமே புகழ்ந்தால் என்ன? உலகமே போட்டலாம். தெரியும் அவனுக்கு எத்தனை பேர் போட்டாலும் எவ்வளோ பேர் போட்டலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவன், இந்த துறையை பற்றி அறிந்தவன் மற்றும் சொல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பாவம் வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு கூட கவனத்தை கவ கட்டிகிட்ருக்கு. நான் இப்படி ஏன் கஷ்டப்படுறேன்னா தலைவன் பெருமை பேசியாகணும். நான் உரைக்க உள்ள ஒரு ராஜயோகம் வைத்தா நீசன் உண்டுடுத்தி தெரிவிற்கோ வைத்தானையன். நீ மற்றவர் சொல்லி, பூஜாவதி சொல்லி, இல்லறத்தானு சொல்லி, துறவிக்கு சொல்லி, பக்தனுக்கு சொல்லி அவன் நிலை உயர செய்யணும். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தா நீசன். ராஜயோகம்னா என்னென்ன பெரிய பிரச்சனை இது. ராஜயோகம்னா என்னென்ன? அவன் வாசி நடத்தி தரவன், இவன் வாசிக்கு நடத்துவதில்லை. போதை வாசி பயிற்சி செய்வார்கள். வாசி பழக்கம் உனக்கு தெரியும். இடங்களை என்ன, பெண்களை என்ன, மூச்சு கட்டுறது எப்படி, பத்மாசம் போட்டு மூக்கு பக்கம் காற்று இழுத்து இதெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டே இருப்பான். 2 வருஷத்துக்கு பயிற்சி கொடுத்து சரி நேரம் வந்துடுச்சு அவனுக்கு, இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாடுறான். அப்போ என்ன செய்வான்? அந்த மூச்சு காற்றை அந்த இது ஏக்கி தருவான். அப்போ வாசி பயிற்சி இருந்துகிட்ருக்கும். அப்போ என்ன செய்வார்? அந்த 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 இடத்துக்கு வரும்போது அந்த பக்குவம் வந்துடுச்சு, வாசி பயிற்சி வந்துடுச்சு, வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும், நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை போயினார். அப்போ வாசி பழக்கம் அறிஞ்சிக்கிட்டான். சரி உனக்கு நாளைக்கு வாசி நடத்தி கொடுத்தாலும் பின்னாடி சுழிமுனைக்கு அதை திறந்த உடனே அப்போ வேணுமில்லவா? சராசரி மனுஷனுக்கு வாசி நடத்தி கொடுத்தா என்ன ஆகும்னா பின்னாடி பூட்டு திறக்கும் போது இடகளையும் பெண்களையும் ஒன்றுபடுத்தி புருமத்தை செலுத்தி முத போகின்ற பாதை கண்டஸ்தானத்திலிருந்து புருமத்தி போகணும். பிறகு பூட்டு திறக்கும்போது புருமத்திலிருந்து கண்டஸ்தானத்துக்கு வரணும். இடக்கை வளக்கி இரண்டையும் மாட்டி துதுக்கியால் உண்பு தோற வேணானார் அகத்தியார் திருமந்தம் சொல்லுவார். அப்போ என்ன செய்வார்கள்? வாசி பழக்கம் இருந்தால் தான் பூட்டு திறக்கும் போது உனக்கு தெரியும், இல்லைன்னா அவனுக்கு தெரியாது, ஒன்று ஒன்று செய்து விடுவான்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறான் ஆசான் ஞான பண்டிதன்? வாசி பழக்க பயிற்சி கொடுத்து அப்புறம் வாசியோடு வாசியை கலந்து வாசி நடத்தி கொடுத்துருவான். நடத்தி கொடுத்தால் அது ராஜயோகம், அதுவே சிவயோகம், அதுவே ராஜயோகம். இப்போ அது நான் ரகசியம். இப்போ நான் தொடர்புங்கிறத பேசியாக்கணும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ராஜயோகம் என்பது தானாக செய்வதா, தலைவன் நடத்தி தருவதா? தானா வாசி பழக்கம் அறிய வேணும். இடங்களை பெண்களை மாற்றுதல் ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.